எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்க கிஸ் கிச்சன் சேனல்ல இருந்து மிஸ்ஸஸ் பூர்ணி பிரசன்னா பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோஸ்ல பார்க்க போறது கர்ணக்கிழங்கு குழம்பு. இந்த கர்ணக்கிழங்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, ஃபைல்ஸ்க்கு ரொம்ப நல்ல ஒரு மெடிசின். இது வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இது ஒரு குழம்பாவது மசியலாவது வச்சு சாப்பிடணும். இந்த குழம்பு ரொம்ப ஈஸி. எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு என் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ கர்ணக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவி வாஷ் பண்ணி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் குழம்பு மசால் பொடி. நம்ம அரைச்சோல்லாம் இன்றைக்கி அந்த பொடி வச்சுருக்கேன். புளி நம்ம ஊற வச்சு வச்சுருக்கீங்க பாருங்கள், இவ்வளோ அளவு நீங்கள் புளி ஊற வச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிழங்கு நல்லா பாயில் பண்ணிக்கலாம். கிழங்கு நல்லா மூழ்கணும். நல்லா மூழ்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை மூட போகிறோம். கிழங்கு 4-5 விசில் விடணும். ஆயிடுச்சு, இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகணும். இப்போ நம்ம உரித்து கட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுக்கிறோம் கடிகட்டி. இப்போ நம்ம மசால் பொடி ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோம், அதே இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும், தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்படிலாம் ஒரே ஒரு கிழங்கு மட்டும் நம்ம கரைச்சி விடணும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கிழங்கு எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் இது நல்லா கரைச்சி விட்ருங்க. கரைச்சி விட்டிங்கன்னா தான் உங்கள் குழம்பு நல்லா கெட்டியாக வரும். இந்த மாதிரி நல்லா கிழங்கே தெரியாத அளவுக்கு கரைச்சி விட்ருங்க. அப்படின்னா குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கும். இதுக்கு நம்ம தேங்காயெலாம் ஊற்றுறது கிடையாது. இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணலாம். குழம்பு அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக ஒரு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ பூண்டையும் கூட ஆட் பண்ணுறோம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். வதக்கணும் இங்கே பாருங்க, இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கதை எடுத்து நம்ம இதில் ஊற்றணும். இங்கே பாருங்க, நம்ம உப்பெல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதனால் குழம்பு நல்லா கொதிச்சிடும். கிழங்குமே உன்னோட ஒன்னொட்டாமல் நல்லா வந்துடும் நம்மளுக்கு. ஓகேவா? குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. நம்ம மல்லி இலையில ஆட் பண்ணுறோம். குழம்பு நல்லா கம கம கமன்னு ஸ்மெல் ஆயிடுச்சு பாருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.